எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற போது நேர்மறை சிந்தனைகளை நேராக வலுவாக அதிகமாக விதையுங்கள். எதிர்மறை சிந்தனைகள் தவிர்க்கப்பட்டு குறைக்கப்படும். அதுதான் யதார்த்தம். சொல்வேந்தர் சுகிசிம் அவர்கள் சொன்னது இது, ஒரு நதி மாசடைந்து விட்டது ஒரு நாட்டில். அந்த நதியினுடைய மாசை அகற்றுவதற்கு அறிஞர் பெருமக்கள்லாம் கூடி பேசுகிறார்கள். ஏன் நதி மாசடைகிறது என்றால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் மாசடைகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை செலுத்துங்கள், நதி மாசு குறைந்துவிடும் என்கிறார்கள். அதுபோல செய்கிறார்கள், குறைந்து விட்டது. இதுதான் எதிர்மறை எண்ணங்களை எதிர்கொள்ள வேண்டுமானால் நேர்மறையான சிந்தனைகளை உங்களுடைய எண்ணத்தில் விதையுங்கள், உங்களுடைய மனதில் விதையுங்கள். இயல்பாகவே குறைந்து போகும். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, வீட்டில் விருந்தினர்கள் வந்துட்டாங்க, நல்ல வெயில் நேரம், லெமன் ஜூஸ் போடுறீங்கன்னு வைங்க. லெமன் ஜூஸ் போடும் போது கொஞ்சம் அந்த பழத்தை அழுத்தி பிடிச்சிட்டிங்க, அது எந்த நினப்பில் பிடிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. கணவர் மேலே கடுப்பா, இந்த நேரங்கட்ட நேரத்தில் கொண்டு வந்து கெஸ்ட்டை விட்டுட்டு என்ன வேலை செய்கிறாருங்கிறத கொஞ்சம் அழுத்தி புழிஞ்சிட்டிங்கன்னு வைங்க, அங்கே அந்த புளிப்பு அதிகமாகிடும். அது என்ன சரி பண்ணுவோம், கன நேரத்தில் அது சமையலறைக்கு போயிட்டு வரும், என்னமோ ஒன்று பண்ணுவீங்க, அது சாதாரணமாகிடும். என்ன பண்ணுவோம், தண்ணி கலப்போம். அதே தானே காரத்தில், இப்போ சாம்பாரில் காரமானாலும் ஒரு ரசத்தில் புளி அதிகமானாலும் அதே தான். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற போது நேர்மறை சிந்தனைகளை நேராக வலுவாக அதிகமாக விதையுங்கள். எதிர்மறை சிந்தனைகள் தவிர்க்கப்பட்டு குறைக்கப்படும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு போலி சாமியார்கள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, பொய் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்லுவேன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு ஒருத்தருவர், மிகப்பெரிய இறைவியல் இயற்பியல் விஞ்ஞானி. அவர் சிறு வயதிலே நல்ல உடல்நிலையில் இருந்தவர், நாளாக நாளாக அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. கை கால்கள் வராது, பெரு இயக்கமே இல்லை. அப்புறம் குறைந்த விஞ்ஞானத்தினுடைய அரிய உதவியினால் ஒரு சர்க்கரை நாற்காலியில் வைக்கிறார்கள், அவருடைய மூளை மட்டுமே செயல்படும். ஸ்டீஃபன் ஹாக்கிங், நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரிவார், அவர் மூளை மட்டுமே செயல்படும், அவருடைய கண் அசைவுக்கு ஏற்றாற்போல் அவருடைய சர்க்கரை நாற்காலியில் முன்னால் இருக்கிற அந்த கணிப்பொறி இயங்கும், கண் அசைவுக்கு ஏற்றாற்போல். அதனுடைய அசைவுக்கும் அதனுடைய கணிப்பொறி இயக்குதலுக்கும் அடிப்படையில் அவர் மற்றவர்களோடு உரையாடுவார், பேசுவார், இதெல்லாம் செய்வார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். நண்பர்களே, வாழ்க்கையினுடைய சாராம்சம் அதுதான். ஏனென்றால் ஒரு சிறு அசௌகரியத்தை கூட தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்கிறோம். ஒரு சிறு அசௌகரியம், ஒரு ஒரு நம்முடைய அந்த வாழ்க்கை சமநிலையில் ஒரு சின்ன ஒரு ஒரு பிறழ்வு வந்தாலும் இன்னமும் உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி சில பள்ளி மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த பள்ளி இறுதித் தேர்வு முடிவுகள் வரும்போது பதைக்க வைக்கிறது. அதுமாரி முடிவுகள் எல்லாம் பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு, நீங்கள் உடல் உழப்புகள் உறுப்புகள் அனைத்தும் இழந்து போய் இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலுடைய இழப்பு அதிகம், இந்த இழப்பை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்து பதில் என்ன என்கிற கேட்கிற கேள்விக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன பதில் இதுதான். அந்த பதில்தான் இந்த மனித சமுதாயத்திற்கான ஆணி வேறாக இருக்கிறது. அந்த பதில் இதுதான், நண்பர்களே, எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது. எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது. இப்போ மறுபடியும் இந்த பதிவு சம்பந்தமாக வள்ளுவரை கூப்பிட்டுக்கிறேன். வள்ளுவர் இங்கே எதுக்கு வராருன்னா, ஒரு குளத்தில் மிதக்கிற அள்ளித்தண்டின் உயரம் என்பது அந்த குளத்தினுடைய நீர்மட்டத்தின் உயரம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம். உயர்ந்த எண்ணங்கள் உயர்வுக்கான ஏணிப்படிகள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உங்களுடைய எண்ணம் உறுதியாக இருந்தால் நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதை அடைவீர்கள். எண்ணியாங்கு எய்துப, இதுதான் திருவள்ளுவருடைய அன்றைக்கே போட்ட ட்விட்டர் பதிவுகள். இந்த பதிவுகளோடு முடித்து கொண்டு மீதம் அவருடைய பதிவுகளை திருக்குறளை படித்து தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.